அல் பக்ரா சூராவின் 1வது வசனத்தில் கித்தாப் என்று சொல்லப்பட்டது. கித்தாபுக்கு புத்தகம் என்று தானே அர்த்தம். மொழிபெயர்க்கும் போது வேதம் என்று ஏன் மொழிபெயர்க்க வேண்டும்? அரபியில் வேதம் என்ற சொல்லுக்கு நிகரான சொல் இல்லையா? அது புத்தகம் என்று அரபி மொழியில் இருக்க இது புத்தகம் என்று ஏன் சொல்ல வேண்டும்? அல்லாவின் வார்த்தையை மாற்றலாமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது என்ன என்ன கேட்குறாருன்னு கேட்டால் ரெண்டு விஷயம் கேட்குறாரு. நம்ம கித்தாபுங்கிற வார்த்தைக்கு புத்தகம்னு தான் அர்த்தம், நம்ம ஏன் வேதம்னு அர்த்தம் செய்கிறோம் அப்படின்னு கேட்குறாரு. வேதம் என்பதற்கு ஒரு சொல்லு அரபியில் கிடையாது. புத்தகத்தான், புத்தகத்தை தான் அந்த வேதம்ங்கிற வடமொழி சொல்ல கொண்டு நம்ம சொல்கிறோம். ஏன்னு கேட்டால் கடவுள்கிட்டருந்து வந்ததற்கு இந்த வேதம்ங்கிற சொல்லை இந்த மக்கள் பயன்படுத்துகிறாங்க. எந்த மக்கள்? நாம் வசிக்கிற தமிழ் கூறும் உலகில் உள்ள மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ வந்து வெறும் புஸ்தகம் என்று நம்ம சொன்னோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு புத்தகத்தை பேசுகிறாங்கன்னு அவங்க எடுத்துக்கிடுவாங்க. வேதத்தை தான் பேசப்படுது. அதனால் அவன் வேதத்துக்கு தனி வார்த்தையும் மற்ற நூலுக்கு தனி வார்த்தையும் இந்த மொழியில் வைத்திருக்கிறார். வேதம் கூட இந்த மொழி கிடையாது, வேற்று வடமொழி தான். இருந்தாலும் தமிழ் மொழி மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வேதம்னு எதை சொல்லுவாங்க, புத்தகம்னு எதை சொல்லுவாங்க? நம்ம வாழ்கிற நாட்டில் உள்ள இந்து சமுதாய மக்கள், கிறிஸ்துவ சமுதாய மக்கள் வேதம் என்ற சொல்லையும் புத்தகம் என்ற சொல்லையும் பயன்படுத்துகிறார்கள். வேதம் என்றால் இறைவனிடமிருந்து வந்ததற்கு அதை பயன்படுத்துகிறார்கள். புத்தகம் என்று சொன்னால் இறைவன் அல்லாத மற்றவங்க எழுதுனதுக்கு புத்தகம்னு பயன்படுத்துகிறாங்க. இப்படி ரெண்டு சொல் இருக்கிறதுனால நம்ம புத்தகம்னு சொன்னால் அது இறை வேதம்ங்கிற அர்த்தத்தில் இவங்க புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏன் புரிந்து கொள்ள மாட்டார்கள்? வேதம்ங்கிறத தனி சொல்லாக வைத்திருக்கிறார்கள். அரபியில் வேதம் ஒன்று புத்தகம் ஒன்றுன்னு கிடையாது. கித்தாபு அந்த கித்தாப்னா புத்தகம்ன்றால் என்ன விளங்கிக்கிடுவாங்க, அது வேதமாக சாதா புக்கான்னு அந்த சொல்கிறதை வைத்து விளங்கி கொள்வார்கள். அது வந்து மனிதன் எழுதின புக்குன்னு என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு அர்த்தத்தில் நிற்க மாட்டாங்க. அப்போ அரபு மொழியில் வந்து சொல்லும்போது கித்தாப்புன்றே சொல்லிடலாம். அகல கித்தாப் என்று தான் சொல்லப்படுகிறது. தாமுள்ளதின் ஊத்துல் கித்தாப், கித்தாப் வழங்கப்பட்டவர்கள். கித்தாப்புக்கு பதிலாக வேதம்ங்கிற ஒரு சொல் குரானில் இல்லை, வேதத்துக்குன்னு ஒரு வார்த்தை கிடையாது. அது கித்தாப் என்றால் புத்தகம், அல் கித்தாப்னு அந்த புத்தகம், அந்த புத்தகம்னு சொன்னால் வேத புத்தகம். அப்போ இறைவன்றிருந்து வந்துச்சுங்கிறதுக்கு தான் கித்தாப்புங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறதுனால நாம் வேதம்னு மொழி இருக்கிறோம். காரணம் என்னென்று கேட்டால் கித்தாபு என்பதற்கு வேதம் மற்றும் மனிதன் எழுதின புத்தகம் ரெண்டு அர்த்தம் உள்ளது. கித்தாபுங்கிறது வேதத்துக்கு மட்டும் உள்ள சொல்லு இல்லை, மனிதன் எழுதின புத்தகத்துக்கு மட்டும் உள்ள சொல்லும் இல்லை. கித்தாபு என்றால் இறைவன்ற வந்த நூலும் கித்தாபு தான், மனிதர்களாக எழுதி கொண்டதும் கித்தாபு தான் என்பது அரபியில் அர்த்தம். ரெண்டு அர்த்தம் அதில் இருக்குது. கித்தாப் என்ற வார்த்தைக்கு புத்தகம், சாத மனித புத்தகம், கடவுள் புத்தகம்னு ரெண்டு அர்த்தம் இருக்குது. புத்தகம் தான் கடவுளுடைய புத்தகம், மனிதனுடைய புத்தகம்னு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. அப்போ நம்ம வந்து வெறும் புத்தகம்னு இங்கே தமிழில் ஒன்றாவது மொழி வச்சிங்கன்னா தமிழில் ரெண்டு வச்சிருக்கிறான், வச்சிருக்கல வெறும் புத்தகம்ட்டிங்கன்னா அது மனிதனுடைய புத்தகம்னு தான் புரிஞ்சுக்கிடுவானே தவிர கடவுளுடைய புத்தகம் என்று புரிந்து கொள்ள மாட்டான். மொழிபெயர்ப்பெல்லாம் புரிந்து கொள்வதற்கு தான், விளங்குதா? புரிந்து கொள்வதற்கு அந்த மொழியுடைய நடை என்ன, அவங்க என்ன மாதிரி பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சு தான் அது பயன்படுத்தணும். அதனால் வேதம்னு இது வேதமாகும்னு புத்தகம்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. இந்த வேதத்தில் எந்த சந்தேகம் இல்லைன்னா தமிழ் கூறும் உலகில் என்ன செய்வாங்க, ஓ வேதம்னா கடவுளுடைய புத்தகத்தை சொல்கிறாங்க என்ன, அதுக்கு சொல்லு இவங்க வச்சுருக்கிறாங்க. அரபிக்காரன் அப்படி சொல்லு வச்சுருக்கல, அரபிக்காரன் வைக்கல கடவுளுடைய புத்தகம்ன்றாலும் கித்தாபு தான், நீங்கள் நான் எழுதுறதுக்கும் கித்தாபு தான். அப்படி இருக்கிறதுனால அங்கே மொழிபெயர்க்கிற பஞ்சாயத்து வராது. கித்தாப்புன்றவனே ரெண்டுக்கும் உள்ளதாக இருக்கிறதுனால எதை பற்றி பேசப்படுதுங்கிறத வச்சு அவன் வேதம்னு விளங்கிக்கிறான். அதில் பஞ்சாயத்து கிடையாச்சா, வேதம் என்று அதனால் மொழிபெயர்க்கிறோம். அடுத்து வந்து அது புத்தகம் என்று தானே இருக்கிறது, இது புத்தகம் என்று ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னு இருக்குது. அதாவது அந்த தாலிக்கல் கித்தாப்புன்னு இருக்குல்ல, இந்த தாலிக்கேண்டா வந்து இந்த கிராமர் அரகுற கிராமர் படித்து கொடுக்குற ஆளுக்கு இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னா தாலிக்கெண்டா தூரத்தில் உள்ளதுக்கு சொல்கிறது, கிட்டத்தில் உள்ளதுக்கு சொல்லக்கூடாது. ஹாதாண்டா கிட்ட உள்ளது, தாலிக்கெண்டா தூரத்தில் உள்ளது, இப்படின்னு நகு சர்வு கித்தாப்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. இது வந்து சரியான இலக்கணம் கிடையாது. தாலிக்க என்றாலேயே இது அது ரெண்டுக்கும் உள்ளது தான். நீங்கள் தாலிக்கன்னு எங்கே போய் படிச்சியே என்ன இலக்கண புத்தகம்னு எழுதிருப்பாங்க, இங்கே படிச்சிருப்பீங்க. குரானில் வரக்கூடிய எல்லா தாலிக்கவும் இதுன்னு தான் வரும், வேணுங்கதா? அதுங்கிறக்கு வரல. இதுன்னு ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இது இது இதுன்னு ஒரு அப்போ சொல்கிற செய்தியை பற்றி பேசும்போது தாலிக்கன்று வரும்.
குரானில் இருக்கிற தாலிக்குங்கிற எல்லா சொல்லையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுன்னு வரவே இல்லை. அப்போ வராமல் இருக்கும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஏதாவது அந்த இலக்கியங்களில் பாடல்களில் உள்ளதை வச்சுக்கிட்டு கிராமர் எழுதுறேன் எழுதி ஹாதா தான் கிட்டத்தில், தாலிக்கு என்ன தூரத்தில், தூரம்னா என்ன அதுன்னு அர்த்தம், கிட்டன்னா இதுன்னு அர்த்தம். அப்போ தாலிக்கல் கித்தாப்னா என்ன செய்யணும், அந்த கித்தாப்னு தானே சொல்லணும், இந்த கித்தாப்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு இவர் கேட்குறாரு. இவர் அந்த இந்த இவனும் எழுதின அரகுர கிராமரை படிச்சிருப்பார். குரானில் இருந்தால் கிராமரை நீங்கள் எடுக்கணும். குரான் வந்து கிராமர்லாம் உருவாகிறதுக்கு முந்தி உள்ள ஒரு ஒரு நூலாக இருக்கிறது. அதனால் குரானில் எதுக்கு எது பயன்படுத்தப்படுதோ அதுதான் முதன்மையான இலக்கணம். தாலிக்கு என்பது இதுங்கிற அர்த்தத்தில் தான் குரானில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ரெண்டு இடங்களில் தான் அதுன்னு தூரத்துக்கு காட்டுறதா வருமே தவிர, மிக 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 அதிகமாக வரக்கூடியது வந்து தாலிக்கன்னா அது தூரத்தில் உள்ளது என்று தான் வருகிறது. அதனால் அது புத்தகம் என்று அரபியில் இருக்க, இது புத்தகம் என்று என்ன சொல்ல வேண்டும் அப்படி இல்லை. அரபியில் இருக்கலை, அரபியில் தாலிக்கு இருக்குது, தாலிக்கண்டா இதுதான் வழங்குதா, இந்த வேதத்தில் சந்தேகம் இல்லை. உங்களுக்கு தப்பாக யாரோ இலக்கணத்தை பள்ளி அந்த அந்த அடிப்படை இலக்கணத்தை உங்களுக்கு தப்பாக சொல்லி தந்திருக்கிறாங்க.